புறநகரில் உள்ள பாடசாலையில் மாணவனுக்கு துன்புறுத்தல், வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன். பாரிஸில் புறநகரில் 15 வயதுடைய மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பில் நிர்வாக விசாரணைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சர் கேப்ரியல் அட்டால் தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இந்த தற்கொலை சம்பவம் இவ்லின் நகரில் இடம்பெற்றுள்ளது. 15 வயதுடைய சிறுவன் ஒருவன் தனது வீட்டின் அறையில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை அவனது பெற்றோரால் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. பாடசாலையில் இடம்பெற்ற துன்புறுத்தலினால் சிறுவன் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2008 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிறந்த இந்த மாணவன் கடந்த ஆண்டு முதல் பாடசாலையில் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் வாரத்தின் தொடக்கத்தில் பாரிஸின் 14th வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு பயிற்சி மையத்தில் பயிற்சிக்கு சென்றிருந்த போது மாணவன் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த மாணவன் மீது துன்புறுத்தும் செயல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி அமைச்சு நேற்று பிற்பகல் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளை பாடசாலையில் இடம்பெற்ற இந்த துன்புறுத்தல் தொடர்பாக நிர்வாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கேப்ரியல் அட்டால் நேற்று தெரிவித்தார். தொடர் துன்புறுத்தலுக்குள்ளான மாணவனின் பெற்றோர் இதற்கு முன்னர் போலீசாரிடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு அந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த உளவியலாளர் ஒருவருடன் சந்திப்பு நடத்தியிருக்க வேண்டும் எனினும் நியமனம் ஒத்திவைக்கப்பட்டது. கடைசியில் அது நடக்கவே இல்லை என பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர்.